வணக்கம் தமிழக மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நாளை முதல் பஸ் ஓடும் ஊரடங்கு கிடையாது கடைகள் எல்லாம் திறக்க அனுமதி அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அரசு அனுமதி தந்துள்ளது என்று சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மாதிரி முக்கிய செய்திகள் மற்றும் ரேஷன் அட்டை சலுகைகளை உடனுக்குடன் நம்ம சேனலில் பார்க்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தமிழகத்தில் லாக்டவுன் நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் சில மாவட்டங்களில் மட்டும் வரும் நாட்களில் தளர்வுகள் அறிவிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் தற்போது தினசரி கொரோனா கேஸ்கள் வேகமாக குறைய தொடங்கியுள்ளது தினசரி கொரோனா கேஸ்கள் கடந்த சில நாட்களாக முப்பதாயிரத்திற்கு குறைவாக பதிவாகி வருகிறது தற்போது தமிழகத்தில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு ஆக்டிவ் நோயாளிகள் உள்ளனர் இருபத்தி நாலாயிரத்தி ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இதுவரை கொரோனாவிற்கு பலியாகி உள்ள நிலையில் பதினெட்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி நூற்றி ஆறு பேர் இதுவரை தமிழகத்தில் கொரோனாவில் இருந்து குணமடைந்து டிச்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் பொருட்டு தீவிர லாக்டவுன் அமலில் உள்ளது கடந்த இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தளவுகளற்ற முழு ஊரடங்கு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது மிக கடுமையான கட்டுப்பாடுகளுடன் இந்த புதிய லாக்டவுன் அமலில் உள்ளது மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட வெளியில் செல்ல முடியாத அளவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளன ஆனால் சில தளர்வுகள் கொண்டு வரப்படும் என்று செய்திகள் வெளியாகி வருகின்றன அதன்படி தமிழகம் முழுவதும் லாக்டவுன் நீடிக்கப்படும் அதில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்பட்ட வட மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களிலும் தளர்வுகள் அறிவிக்கப்படும் என்கிறார்கள் அதாவது பத்து மணி வரை வெளியே செல்லலாம் அத்தியாவசிய பொருட்களுக்கான கடைகள் இயங்கலாம் உள்பட சில தளர்வுகள் கொண்டு வரப்படும் என்று தகவல் விழுந்துள்ளன இதுபோக கொரோனா கேஸ்கள் இன்னும் குறையாமல் இருக்கும் கோவை ஈரோடு சேலம் திருப்பூர் நீலகிரி மாவட்டங்களில் கடும் கட்டுப்பாட்டோடு லாக்டவுன் தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது முக்கியமாக மேற்கு மாவட்டங்களில் இந்த கடும் கட்டுப்பாடுகளோடு லாக்டவுன் தொடரும் இங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்தினால் கேஸ்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளன இதனால் அங்கு கட்டுப்பாடுகள் தொடரும் என்கிறார்கள் லாக்டவுனை நீட்டித்து கொண்டே செல்ல முடியாது என்று முதல்வர் ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் முதல் கட்டமாக கேஸ்கள் குறைந்த மாவட்டங்களில் மட்டும் கட்டுப்பாடுகளை தளர்த்தும் முடிவில் முதல்வர் ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை மட்டும் முழு ஊரடங்கு தீவிரப்படுத்திவிட்டு கொரோனா பாதிப்பு குறைந்தவரும் மாவட்டங்களுக்கு தளர்வுடன் லாக்டவுன் என்ன சொல்லியிருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்